சிறுநீரக கற்களை வந்துட்டு எடுக்கிறதுக்கு இந்த மருந்து வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதை வந்து கஷாயம் பண்ணி நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கும் இதை ரொம்ப வந்து பயன்படுத்துவாங்க. இதை பெண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, அதே மாதிரி ஆண்களுக்கும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுநெறிஞ்சி. அந்த மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிறுநெறிஞ்சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரோட்டோரங்களில் நீங்கள் நடந்து போகையில் உங்கள் காலில் செப்பல்லாம் குத்தும் இல்லையா, அந்த காலில் குட்டி குட்டி முள்ளாக குத்தும்ல, அது பேர் தான் சிறுநெறிஞ்சி. அந்த இதை தான் நம்ம வந்து மூலிகையாக நிறையா வந்து இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, முற்காலத்துலேயும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து அவ்வளோ அருமருந்தாக இருக்குது. இதை வந்து நிறைய வெளிநாட்டுகளில் யூஸ் பண்ணுறாங்க. ஆசிய ஐரோப்பிய கண்டங்களில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூலிகையை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கும் இந்த மூலிகை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீர் சிறுநீரக எரிச்சல், சிறுநீர பை கற்கள் வந்து நிறையா பேர்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த கற்களை வெளியேற்றுறதுக்கு உடைக்கிறதுக்கு இந்த மூலிகையை, அதாவது சிறுநெறிஞ்சியை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கஷாயத்தை வந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரையில் நம்ம எவ்வளோ பெரிய கற்களாக இருந்தாலும் அதை உடைச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கற்களையுமே வெளியேற்றிடும். ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை ரொம்ப மருந்தெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டமே கிடையாது. இந்த ஒரு முற்கள் போதும். இந்த முற்களில் வந்து நம்ம கஷாயமாவோ சூர்ணமாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வரையில் ஈஸியாக அந்த சிறுநீர கற்கள் உடைத்து வெளியேற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் அனைத்துக்குமே சரி செய்ய முடியும். உடலில் உள்ள தேவையற்ற நீர்களை வெளியேற்றதுக்கும் இது ரொம்ப அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நுரையீரல் குறைபாடுகள் உள்ளதுக்கும் நம்ம இதை வந்து மெயினாக பயன்படுத்துகிறாங்க. நுரையீரலில் வந்து செயல் இழப்பை தடுப்பதுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. பெண்களுக்கு ஏற்படுகின்ற யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் அவ்வளோ நல்லா பயன்படுது. நெறிஞ்சி முள்ள வந்து சூரணம் செய்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, சூரணங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, பவுடர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அதுதான். அந்த பவுடர் பண்ணி வந்து நம்ம தொடர்ச்சியாக இதை எடுத்துகிட்டு வரையில் நம்மளுக்கு நுரையீரல் பாதிப்பும் சரியாகும். அதே மாதிரி நம்ம யூரினரி பைக்களில் வந்து கற்கள் இருந்தாலும் சரியாகும். இதை கஷாயம் செய்து வந்து நம்ம எப்படி குடிக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க. அதில் 2 ஸ்பூன், அதாவது சூரணங்கிறது பவுடர் இல்லையா, நம்ம வந்து இந்த முட்களோட பவுடரை வந்து போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு லைட் எல்லோ கலர் வரும் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை அப்படியே வடிகட்டி நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வரையில, அதாவது காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வரையில நமக்கு எப்பேற்பட்ட கற்களாக இருந்தாலும் உடைச்சி வெளியேற்றும். இப்போ வந்து நிறைய ஆட்களுக்கு வந்து அப்படியே நமக்கு வேர்வை வந்து ரொம்ப ஸ்மெல்லு வரும். அவங்களுக்கு அதிகமாக வேர்க்குதோ இல்லையோ அது ஒரு மாதிரி கற்றாழ ஸ்மெல்லு, இந்த ஒரு மாதிரி ரொம்ப நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இரிட்டேட் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல்களை சரி பண்ணுறதுக்கும் இந்த கஷாயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளட்டு பியூரிஃபையாகவும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வேர்வையால் வந்துட்டு 2 டைம் கூட குளிப்பாங்க, மார்னிங்கும் குளிப்பாங்க ஈவினிங்கும் குளிப்பாங்க. அப்படி குளித்தாலும் கூட அந்த ஸ்மெல்லு வந்து போகாது இல்லையா, அந்த சமயங்களில் இது தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரையில கண்டிப்பாக அந்த வேர்வை நாற்றங்கள் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்து நமக்கு சரிப்பு செய்யும். இந்த கஷாயத்தை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம தனியாக வந்து யூஸ் பண்ண முடியாது, ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கொஞ்சமாக தேன் கலந்து அதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். வெறு வயிற்றில் குடிக்கணும். காலையில் வந்து வெறு வயிற்றில் குடித்தாதான் அதோட எந்த மூலிகை இருந்தாலும் நமக்கு பயனளிக்கும். இந்த கஷாயத்தை வந்து எந்த அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னா, பெரியவர்கள் வந்து ஒரு 50 மில்லி மட்டும் பயன்படுத்தினா போதும். சிறியவர்கள் வந்து ஒரு 20 மில்லி அந்த மாதிரி பயன்படுத்தலாம். அதே மாதிரி மார்னிங் காலையில் வந்து நம்ம 50 மில்லி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இரவு வந்து ஒரு 20 மில்லி அளவு தான் நம்ம பயன்படுத்தும். ஏன்னா நைட்டில் வந்துட்டு மூலிகை ஐட்டங்களை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால தான். இந்த முள்ளை வந்து எப்படின்னா, இப்படி ஒன்று ஒன்றா பறிச்சுக்கோங்க. கையில் கொஞ்சம் குத்தாமல் பார்த்து ஒன்று க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இப்படி பார்த்து பதமாக பறிங்க. இந்த மாதிரி பறிச்சுட்டு இதை வந்து அப்படியே காய வைங்க. காய வச்சு தான் நம்ம பொடி பண்ண முடியும். அதே மாதிரி வெயிலே கூட காய வைக்கலாம். இதை வந்து பார்த்து கையில் வந்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த முற்கள் வந்து பயங்கரமாக குத்தும் பாருங்கள், இந்த முள்கள் வந்து பயங்கரமாக குத்தும் அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக க்ளோஸ் போட்டு எடுங்க. இல்லட்டா ஒன்று ஒன்றா
முடிஞ்சால் உங்களால் கட் பண்ணி முடிஞ்சால் எடுக்க முடிஞ்சால் எடுத்து சேகரித்து ஒன்று போல் காய வச்சுட்டு சூரணமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிறுநீரகம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிகமாக போகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து சிறுநீரகம் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது, அதாவது சொட்டு சொட்டாக அந்த மாதிரி வரும். சிறுநீரகம் அடிக்கடியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். சிறுநீரக மண்டலத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்போ நம்ம இந்த கஷாயத்தை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரையில் அவ்வளோ அழகாக வந்துட்டு நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷனாலும் சரி, நம்ம தொடர்ச்சியாக அந்த விட்டு விட்டு போகிறதுனாலும் சரி, அதிக போக்கு யூரின் வந்து அதிகமாக போகிறதா இருந்தாலும் கூட எல்லாமே நமக்கு சரியாகும். இப்போ சிறுநீர கற்களில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், இல்லை டேப்லெட்ஸ் மூலமா சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த முற்களை வந்து நம்ம கஷாயமோ பொடியோ செஞ்சு யூஸ் பண்ணிட்டு வரையில் நமக்கு மீண்டும் வந்து இந்த கற்கள் வளராமல் கண்ட்ரோலாகவும் இருக்கும், மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுற பிரச்சனையும் இருக்காது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற பிரச்சனையும் இருக்காது நமக்கு. முக்கியமாக நம்ம உடம்பில் வந்துட்டு எதனால் கற்கள் உருவாகுது அப்படின்னா, உணவு மூலியமாகவும் வாதம் பித்தம் கவம் இதுகளால தான் நமக்கு வந்து கற்கள் உருவாகிறதுனால இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரையில் இந்த ப்ராப்ளங்கள் அப்படியே சரியாகும். இது மட்டும் இல்லாமல் 50 வயசு 60 வயசு உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக கஷ்டமாக இருப்பது என்னென்னா, விதைப்பை இறங்கிரும் அந்த மாதிரி இருக்கையில் வந்துட்டு சிறுநீரக எரிச்சலும் உருவாகும். அப்படி இருக்கையில் வந்துட்டு நமக்கு சிறுநீரகம் வந்து சொட்டு சொட்டாக போகும். அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து 200 ml வந்து தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதை வந்து இந்த சூரணத்தையும் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த 200 ml 100 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு 100 ml வந்ததுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சமாக தேன் கலந்து கூட நம்ம குடிச்சுக்கலாம். பெண்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்னென்னா, 45 வயசுக்கு மேல்பட்டு வந்து சிறுநீரக கண்ட்ரோல் இல்லாமல் போகும். கருப்பை அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை முதல்ல தடுக்கிறதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் சிரிக்க மாட்டோம், தும்முறப்பம் வரும், அதேமாதிரி இருமுறப்பமும் இந்த மாதிரி சொட்டு சொட்டாக வரும், அதேமாதிரி சிரிக்கவும் மாட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யறதுக்கு அடிக்கடி இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்போ நமக்கு இந்த கண்ட்ரோல் எல்லாமே சரியாகும். அதாவது இந்த யூரன் அடிக்கடி போகிறது, அந்த சொட்டு சொட்டாக போகிறது, நமக்கு வெளியில் எங்கேயாவது இருந்தோம் வயசானவங்களுக்கெல்லாம் அதுதான் கண்டிப்பாக பிரச்சனையும். ஒரு 45 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனையாலே வரும், யூரினரி அந்த பைக்கள் இறக்கிறதுனாலையும் வரும். இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து கட்டாயம் முடிஞ்ச அளவு 1-3 மாதம் இல்லை 2 மாதம் காலையிலையும் மாலையிலையும் 2 டைமாவது இந்த கஷாயத்தை வந்து நம்ம சூரணமாக செஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து நல்லா காய வச்சு ஒரு 1/2 கிலோவாவது சேகரிச்சுக்கோங்க, 1 கிலோ 1 கிலோ சேகரிச்சுக்கோங்க. அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு கூட நம்ம அப்பப்போ வேணுங்கிறப்போ காலையில் 1 கா சாயந்தரமாக 1 கா அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பிரச்சனையாலேயும் சரியாகும், அது மாதிரியும் நமக்கு யூரின் அடிக்கடி போகிற பிரச்சனையும் சரியாகும். இந்த இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரல எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியாகும். முக்கியமாக வெள்ளைப்படுற பிரச்சனைகளும் இதில் கண்ட்ரோல் ஆகும். பெண்களுக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து வெள்ளைப்படுற பிரச்சனை இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கிறதில்ல, ஸ்கூலுக்கு போகிற பெண்களும் அதே மாதிரி தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டேங்கிறாங்க, என்னென்னா அங்கே விட மாட்டேங்காங்க, அந்த ஒரு பிரச்சனையால் பசங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளில் வந்துட்டு பசங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால முடிஞ்சளவு தண்ணி குடிக்க வைங்க. தண்ணி நம்ம எவ்வளோ தூரம் குடிக்கிறோமோ இந்த கற்கள் பிரச்சனைகளை நம்மளால் தடுக்க முடியும். இதோடு வந்து நீர் சத்து அதிகமாக உள்ள காய்கள் கீரைகள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பசங்களுக்கும் சரி நம்மளும் சரி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரையில் இந்த பிரச்சனையிலேருந்து எல்லாருக்குமே தீர்வு கிடைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் தேடி தேடி அலையிறதோட நம்ம தெருவோரங்களில் இந்த முற்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வீணாக்காமல் சேகரித்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும். முக்கியமாக நம்ம நுரையீரல் பிரச்சனையும் சரி,
கற்கள் பிரச்சனையும் சரி, சிறுநீரக பிரச்சனை, மெயினாக சிறுநீரக பிரச்சனையே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு செடி போதும். இதோட என்னென்னா பெருநெறிஞ்சி இருக்குது. அடுத்து நம்ம போடுறதில் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.